மதுவுக்கும் இந்த சமுதாயத்திற்கும் என்ன சம்பந்தம்? அருமையானவர்களே, எவ்வளவு கொடுமையான ஒரு நிகழ்வு! இந்த சமூகத்திற்கு தொடர்புள்ள ஒரு காரியம் அல்ல. இன்னைக்கும் கூட நீங்க சென்னையில ஈசிஆர் ரோட்ல எல்லாம் போனீங்கன்னா போலீஸ்காரங்க வந்து ஊதுங்க ஊதுங்கங்குவாங்க, குடிச்சிருக்கிறாரா இல்லையான்னு பாக்குறதுக்காண்டி. அப்படி நிற்கின்ற அந்த வாகனங்களிலே இஸ்லாமிய கோலத்தில் யாராவது இருந்தா முஸ்லீம்கள் மாதிரி தெரிஞ்சா, பாய் நீங்க நிக்கிறீங்க நீங்க போங்கன்னு சொல்லுவாங்க. அனுபவித்தவர்கள் அல்லது பார்த்தவர்கள் கேள்விப்பட்டவர்களுக்கு தெரியும் இந்த சமூகத்திற்கும் அதற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது. ஆனால் பல பல இடங்களிலே தோழமையின் காரணத்தினாலே, எளிதில் கிடைக்கிறது என்ற காரணத்தினாலே, எதிரிகள் திட்டமிட்டு இந்த சமூகத்தை வீழ்த்த வேண்டும் என்று அவர்கள் திட்டமிடுகிற காரணத்தினாலே, கோழைகளாக இந்த சமூகத்தை ஆக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்ட காரணத்தினாலே, ஆங்காங்கே கொஞ்சம் கொஞ்சமாக என்றாலும் இதனுடைய தீமைகள் பரவி கொண்டிருப்பதை யோசிக்கிறோம். சங்கைக்குரியவர்களே, நமது உயிரின் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மதுவினுடைய தொடர்பு யாருக்கு இருக்கிறதோ, மது அருந்துபவனை விட்டு முதலாவது ஈமான் எடுபடுகிறது சொன்னாங்க. அல்லாஹு அக்பர் சல்லா சொன்னாங்க, யார் மதுவினுடைய தொடர்போடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளை நிக்கா செய்து கொடுக்காதீங்க. சில குணங்கள்ல ஏற்றத்தாழ்வு இருந்தா கூட வாழ்க்கையில் அனுசரிச்சு போயிருவாங்க. மதுவினுடைய தொடர்புள்ள ஒருவனுக்கு உங்களுடைய மக்களை நிக்கா செய்து கொடுக்காதீர்கள். அவர்கள் நோய்வாய் பெற்றால் போய் விசாரிக்காதீங்கன்னு சொன்னாங்க. இறந்து விட்டு அவருடைய ஜனாசாவில் பங்கேற்காதீர்கள் என்று சொன்னார்கள். அவ்வளவு கடுமையாக எச்சரிக்கப்பட்ட ஒரு காரியத்தை அங்கொன்றும் இங்கொன்றுமாக சமூகத்தின் சில இடங்களில் கேள்விப்படும் பொழுது மனதிற்கு வேதனையாக இருக்கிறது. அருமையானவர்களே, மதுவினுடைய நிலைகள், காதல் பிரச்சனைகள், காதலினுடைய நிலைப்பாடுகள், காதல் என்ற பெயராலே நான் விரிவா சொல்லல, மது என்ற பெயரால், காதல் என்ற பெயரால், அதேபோல இந்த செல்போனுடைய ஆதிக்கம் ஒரு தேவைக்காக உள்ளதல்ல. செல்போன்லயே பிறந்த மாதிரிதான் துன்யால அன்னைக்குள்ள நிலைகள் இருக்கிறது. கொஞ்ச நேரம் அது டவுன்லோட் ஆகாம சுத்திக்கிட்டு இருந்தா இவருக்கு சுத்த ஆரம்பிச்சிருது. அதோடு உள்ள ஒரு நிலைகள், தமிழகத்திலே சமீபத்தில் ஒரு குடும்பத்தில் நடந்த ஒரு நிகழ்வுதான். அந்த குடும்பத்திலே பிள்ளையை நிக்கா செய்து கொடுப்பதற்காக கஷ்டப்பட்டு சேர்த்து வைத்த ஒரு பெரிய தொகை, அதை நகையாக ஆக்கி வைத்திருந்தார்கள். செல்போன கண்டிச்சு தகப்பனார் பிடுங்கி வைத்தார் என்ற காரணத்தினாலே தன்னுடைய பிள்ளைக்காக கஷ்டப்பட்டு சேர்த்து வைத்த கிட்டத்தட்ட 200 பவுன் நகையை தூக்கி கொண்டு அந்த வீட்டை விட்டு அவன் ஓடி போய்விட்டான். செல்போனுடைய மோகம் ஒரு பக்கம், அதே போல நிக்காஹினுடைய நோக்கமே அல்லாஹ் சொல்வான் நிம்மதின்னு சொல்லி. இன்னைக்கு நிக்காஹ் செய்யறவங்க நிம்மதியா இருக்கிறாங்களா? அதனுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்கிறது? ஒரு காலத்தில் தலாக் இருந்தது, அதை கூட இந்த சமூகம் தலாக்கிற வார்த்தையை சொல்லாது, பெரிய சொல்லு சொல்லிட்டான் சொல்லுவாங்க. இன்று பல இடங்களிலே ஹுலா என்று சொல்லப்படக்கூடிய பெண்களே தங்களுக்கு விடுவித்து தர வேண்டும் என்று கேட்கக்கூடிய அந்த நிலை. அருமையானவர்களே, சமூகத்தில் எவ்வளவு ஆபத்தான ஒரு போக்கு அது. சல்லா செல்லம் சொன்னார்கள், காரணம் இல்லாமல் ஒரு பெண் பொருத்தமான காரணம் இல்லாமல் கணவனிடத்திலிருந்து விடுபடுவதற்காக தேடினால் சொர்க்கத்தில் நுழைய மாட்டாள் என்பது மாத்திரமல்ல, சொர்க்கத்தின் வாசனையை கூட அவள் நுகர மாட்டாள் சொன்னான். நிக்காக செய்வதே நிம்மதிக்கு நல்லா சொன்னான். இன்னைக்கு அந்த நிலை இருக்குதாங்கிறத யோசிச்சு பார்க்கணும். அதனால்தான் இந்த 40 மஹல்லாக்கள் சேர்ந்து நடத்துகிறோமே, அந்த உலமாக்களுடைய நிலையிலே 40 மஹல்லாக்கள் அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கிறாங்க. நிக்கா செய்யறதுக்கு முன்னால அந்த கூட்டத்தில் கலந்து கவுன்சிலிங், என்னென்ன விஷயங்கள் நிக்காஹினுடைய அணுகுமுறையில் இருக்கணும், சிறந்த குடும்பமாக வாழ்வதற்குண்டான நிலைகள் என்ன, எப்படி பாசிட்டிவான விஷயங்களை பேசணும், குணங்களை எப்படி ஆக்கிக் கொள்வது என்பதெல்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இதை பற்றி உண்டான நிலைகளை கவலைப்படுவதா, அல்லது எதிரிகள் திட்டமிட்டு செய்யக்கூடிய நிலைப்பாடுகள், எதிரிகள் செய்யக்கூடிய கடுமையான இந்த சமூகத்தை கல்வியிலே, பொருளாதாரத்திலே, கலாச்சாரத்திலே, எல்லாவிதமான உரிமைகளையும் இல்லாமல் ஆக்குவதிலே, என் குடியுரிமையை கூட பறிப்பதிலே எதிரிகள் திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்களை பற்றி பேசுவதா? எவ்வளவு கடுமையான முயற்சிகளை செய்கிறார்கள், அது நடக்காது. இந்த தீனை வந்து அல்லாஹ் ஒரு உதாரணம் சொல்வான், தீன் என்ற இந்த ஜோதியை தங்களுடைய நாவினால் வாயினால் ஊதி அணைத்து விடலாம் என்று எண்ணுகிறார்கள், அது நடக்காதுன்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் தன்னுடைய தீனை பாதுகாப்பான். ஆனால்
அதற்குண்டான பொறுப்பை அவன் ஏற்றிருக்கிறான். அல்லாஹ் சொன்னான், எதிரிகள் பத்தி ரொம்ப பயப்படலாம் வேண்டியதில்லை. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, வக்சவுன் என்ன பயப்படுங்க என்று சொன்ன ரப்பு, என்னை பயப்படுங்கள் என்றால் உங்களுடைய காரியங்கள் சீராக, பயப்பட வேண்டியதில்லை. ஆனால் இந்த சமூகத்தை பற்றி உண்டான கவலை நம்முடைய மனதில் வேண்டும். அதற்கு தான் இந்த தலைப்பும் கூட.